ஹாய் எல்லோரும் கொண்டு நான் தான் கூகுள் பேசுகிறேன். இன்றைக்கி நான் எங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே இல்லை. என் கேமரா ட்ரைபாட்ஸ்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் வீட்டிலேயே ஃபோட்டோ எடுக்க போகிறேன். வீட்டில் என்னடா ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டாண்டே 10-20 வகையான பறவை வந்திருக்கு. நானும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே ஏரியாவை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பச்சை பசேல்லாம் அழகாக இருக்கும். அதனால தான் இங்கே பேர்ட்ஸ் வருது. இது ஒன்றும் சிட்டி மாதிரி இல்லை, பக்கத்து பக்கத்தில் வீடு இருக்க மாதிரி. இது ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான். இங்கே நான் நிறையா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். வெயில் அடிக்குது, நிறையா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன். எவ்வளோ செடி இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்சால் நீங்களும் எதுனா வீட்டில் செடியை வைங்க, காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இது வந்து கருவேப்பிலை மரம். செடியெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். முருங்கை மரம், தென்னை மரம், இது எங்கள் அம்மா ஃபேவரட். மல்லி செடி, பப்பாளி மரம், மாங்காய் மரம், வாழை மரம், குட்டி குட்டி செடியெலாம் நிறையா இருக்குது. கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புதினா, கொய்யா, இங்கே ஒரு மல்லிச்செடி, அதுதான் எங்கள் அம்மா என்னமோ வாங்கிட்டுருக்காங்க. எதனா லொக்கேஷன் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. நானும் ரொம்ப நேரமாக கூகுளில் சர்ச் பண்ணுறேன், நானும் இடம்லாம் பார்க்குறேன் செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனு ஒரு 100 கிலோமீட்டர் இருந்தால் போடுங்க. இந்த குவாரண்டைனில் எங்கேயும் ட்ராவலும் பண்ண முடியல. 100 கிலோமீட்டர்னால் நான் 1 டேயில் போயிட்டு வந்துடுவேன். ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க, என்னால் போக முடியாது. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரிப்லாம் பிளான் போட போகிறேன். உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷன்லாம் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போதைக்கு கொஞ்சம் லொக்கேஷன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சால் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை, பண்ணலாம், பண்ணுங்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு 500,000 பேர்ட்ஸ் வந்து சாவுது, சாப்பாடு தண்ணி இல்லாமல். ஏற்கனவே டவரை கட்டி நிறையா பேர்ட்ஸை சாவச்சு தொட்டியாச்சு. இப்போ அடுத்து வந்து சாப்பாடு தண்ணி வைக்காமல் சாவச்சிட்ருக்கோம். அதுங்களுக்கெல்லாம் வாய் இல்லைங்க. அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு கொடு, தண்ணி கொடுன்னெலாம் கேட்காதுங்க. அதுங்களும் சாப்பாடு தேடி கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுது. சாப்பாடு இல்லாமல் சாவுது. ஒன்றும் இல்லை, டெய்லியும் நீங்கள் எவ்வளவோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, தூக்கிட்டு போய் குப்பை டப்பாவில் போடுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க சாப்பாடு. அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இந்த கல் மேலேயோ எங்கேனா வச்சிங்கன்னா அதுங்க போகிற வரப்போ பார்த்துச்சிங்கன்னா வந்து சாப்பிட்டோ தண்ணியை குடிச்சிட்டோ போகுது. அதை உங்களால் பண்ண முடியல. இந்த உலகத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் இங்கே எந்த சேவையும் கிடையாது. பேர்ட்ஸ், அனிமல்ஸ், நாய், பூனை எல்லாத்துக்குமே இங்கே ஒரு சேவை இருக்குது, மனுஷங்களை தவிர. அது கூட நம்ம புரிஞ்சிக்காமல் எல்லாத்தையும் இங்கே சாவச்சிட்ருக்கோம். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஓகேனா, ஒரே ஒரு கப்பு சாப்பாடும் ஒரு தண்ணி மட்டும் மாடியிலையும் எங்கேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ வச்சுருங்க. இப்போ நம்ம எனக்கு தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நம்ம எங்கள் வீட்டாண்ட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த மரத்துலேயே, இந்த முருங்கை மரத்துலேயே நான் 10 பேர்ட்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த முள்ளுச்செடி, அந்த முள்ளுச்செடியில் கூட நிறையா வந்திருக்கு, எடுத்திருக்கேன். ஓகே, ஃபோட்டோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா டீ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த டீயை குடிச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். கேட்குதா? இப்போவே குருவி சத்தம் எவ்வளோ கேட்குது பார்த்தீங்களா. எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறையா இருக்குது. இந்த வீடியோ முடியும் போது எப்படியும் உங்களுக்கு 20 போட்டோஸ் கிட்டே கண்டிப்பாக காமிச்சிருவேன். நான் நிறையா இருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. நான் லொக்கேஷன் தேடி போய் வெளில எடுக்கும்போது கூட 4 போட்டோ 5 போட்டோஸ் தான் கிடைக்கும். ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் காலையிலே 6 மணிக்கெலாம் ஏந்து வந்து உட்காந்துட்டேன்னா 10 பேர்ட்ஸ் ஆச்சும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன். அவ்வளோ பேர்ட்ஸ் வருது, போதிங்க. ஓகே, ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம், பார்க்கலாம் வாங்க. குருவி கத்துற சவுண்ட்லாம் கேட்குதா? எங்கள் வீட்டாண்ட இதுவே ரொம்ப ஸ்பெஷல் தான். காலையில் டெய்லியே இந்த மாடிக்கு வருவேன். குருவி கத்துற சவுண்ட்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் புதுசாக சவுண்டு கேட்டாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன், அது வேறு ஏதோ பறவைன்னு. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப் மைண்டு, அதில் மட்டும்தான். மைனாலாம் நிறையா இருக்குங்க இங்கே. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எடுத்தோடனே நான் போய் எடுத்துருவேன் ஃபோட்டோஸு அப்படிலாம் நினைக்காதீங்க.
ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த இடத்துல என்னெல்லாம் பறவை இருக்குது, பேர்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது, எந்த டைமுக்கு வெளில வருது, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு போய் தான் பேர்ட் வாட்சிங். ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் தெரிஞ்சுக்கணும், பேர்ட்ஸ் அங்கே என்னெல்லாம் பண்ணுது, எப்படி இருக்குது, எந்த டைமுக்கு அது வெளில வருது, எந்த டைமுக்கு அது வந்து பேர்ட்ஸ் இருக்காது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் நீங்கள் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோஸ் எடுக்க. போக போக உங்களுக்கெல்லாம் லைட் ரூம் எப்படி ஃபோட்டோஸில் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன், நான் எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே வெயில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், நான் அதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எனக்குன்னு பார்த்து ஒரு பறவை கூட காணும். என்னடா அவன் இவ்வளோ பேசினானே, இன்னும் ஒரு பறவையை கூட ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கானே. அந்த மேக்பை ராபின் அங்கே இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும். கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டு மிக்ஸ்டில் இருக்கும். அது எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லப்பாடு, எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்ததுனால எங்கள் அம்மாகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அவங்களுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த பேர்டை தான் இப்போ பார்த்துருக்கேன், அந்த பேர்டை ஃபோட்டோ எடுக்க போகிறேன், எடுத்துட்டு காட்டுறேன். எடுத்தாச்சு, நல்லா தான் வந்திருக்கு. உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். எப்படி வீட்டாண்ட பேர்ட் சவுண்ட்லாம் நல்லா கேட்குதா? ஓகே, மேக்பை ராபின் ஒரு பேர்டை ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். எங்கள் வீட்டில் வீட்டாண்ட நிறையா பரவலாக இருக்குதுன்னு சொன்னதால் நிறையெல்லாம் வந்து உட்காந்துராது, வரத்த எடுத்து காட்டுறேன். ஒரு குருவி பார்த்துருக்கேன், சின்ன குருவி, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். அது செம்ம ஃபாஸ்ட்டுங்க அந்த பேர்டு, ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப வால் அது, ஒரு இடத்துல உட்காராது, ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டம்தான். திருப்பி திருப்பி அங்கே போயிட்டு போயிட்டு வருது. ரெண்டு பேர்டு எடுத்தாச்சு. பிளாக் டிராங்கோ, பிளாக் டிராங்கோன்னு ஒரு பேர்டு இருக்குது. அந்த பேர்டு வந்து அதுக்கும் காக்காக்கும் ஆகாது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும். அந்த பேர்டை நான் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப வாளுங்க அது ரெண்டும், காக்காக்கும் அதுக்கும் ஒத்தே வராது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இருக்கோம். இங்கே எதுவும் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். அது ஒன்றுமே இல்லை, ஒரு மைனா காட்டுறேன், அதையும் காட்டுறேன். மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னது என்னது என்ன என்ன புறா 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 புறா. ஐய் புறாவை ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, எங்கள் மாடியோட அந்த பக்கம் நான் கவர் பண்ணிட்டேன், ஒரு மூணு பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போது இந்த பக்கம் பார்க்கலாம், இந்த முருங்கை மரத்தில் நான் நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன், முன்னாடி ஒரு 10 பேர்ட்ஸ் கிட்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த வீடியோலேயும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது என்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறனோ அதையும் நான் காட்டுறேன், பார்க்கலாம். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, சீக்கிரம் எடுக்கணும். அப்புறம் வெயிலுக்கு எந்த பேர்ட்ஸும் வராது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ நேரம் வேணால் வெயிட் பண்ணி எடுப்பேன். வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு பறவை வராது.
அதனால தான் நான் சீக்கிரம் காலையிலே எழுந்து வந்துட்டேன். காலையில் பேர்டிங் பண்ணுறதே ஒரு தனி சுகம், வேறு லெவல். தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னா நான் எவ்வளோ தூரம் வேணால் போவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு சன்பேர்டு வந்திருக்கு. சன்பேர்ட் தான் எடுக்கிறேன். குட்டியாக அழகாக இருக்கும் அது. அது ஒரு மாதிரி மினுமினுப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். சன்பேர்டு தெரிலனா கூகுளில் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அது. அது வந்து வந்து போயிட்டுருக்கு. எடுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணும். அது ரொம்ப ஃபாஸ்ட், அது கிட்டத்தட்ட ஹம்மிங் பேர்ட் மாதிரி இருக்கும் பார்க்க, ரொம்ப அழகாக இருக்கும். காட்டுறேன், வந்திருக்கு, எடுக்கிறேன். ஒரு மாதிரி எல்லோ இஷு, ஒரு மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். காட்டுறேன், எட்டாச்சு. நாலு பேர்ட்ஸ், ஓய் நாலு பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுத்திருக்கோம். பார்ப்போம் அடுத்தது என்ன வருதுன்னு. இங்கே ஒரு குயில் வந்திருக்கு, அந்த புளி மரத்தில் இருக்குது. அதை நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இங்கே குயில் அடிக்கடி வரும், நிறையா வரும். நான் ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துருவேன், அதை ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்காக இப்போ ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். எடுத்தாச்சு, நான் தான் சொன்னேன்ல அது ரொம்ப ஈஸி ஃபோட்டோ எடுக்க. மேக்பை ராபின் இங்கே வந்திருக்கு, சொன்னல செல்ல பேர்டுன்னு, அவரு தான் இங்கே தான் இருக்காரு. ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, பேர்ட்ஸ் இனிமேட்டு வராது போல. ஓகே, இப்போ வரைக்கும் நான் ஒரு அஞ்சு பேர்ட் கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நான் முன்னாடி எங்கள் வீட்லேயே ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் நான் சேர்த்து காட்டுறேன், பாருங்கள். அவ்வளோதான், வெயில் வந்துச்சு, இதுக்கு மேலே பேர்ட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம், நான் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி காட்டுறேன். நான் எப்படி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ தனியாகவும் போட்டு காட்டுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு போய் நான் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எடிட் பண்ணுறதுன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவை போட்டு காட்டுறேன். இப்போ ஓகே, நான் எடுத்துகிட்டு போய் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். நீங்களும் டைம் இருந்தால் கொஞ்சம் வெளில போய் பாருங்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் இப்படிலாம் பேர்ட்ஸ் இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல லொக்கேஷனாக கூப்பிட்டு போகிறேன். என்னடா மாடியிலே முடிச்சிட்டே அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்சதை பண்ணால் லொக்கேஷன் கிடைக்கல, அதனால் மாடியிலே எடுத்து முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ ஒரு நல்ல லொக்கேஷனாக கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் டாடா.